இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உண்மையை பேச அழைப்பு அல்லது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல அழைப்பு என்பதாக நாம் இந்த வசனத்திலே வாசிக்க முடியும். யோசேப்பு தன் தகப்பனையும் இன்னொரு சகோதரனையும் விசாரித்தான். இன்னொரு சகோதரன் உண்டென்று ஏன் சொல்லி எனக்கு துன்பத்தை வருவித்தீர்கள் என்று இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏனென்றால் யோசேப்பு தன் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தகப்பனையும் வராத சகோதரனை குறித்து விசாரித்ததை தன் தகப்பனிடத்தில் சொன்னபோது அவன் விசனப்பட்டான், ஏன் அப்படி சொன்னீர்கள்? எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களையும் நம் வீட்டையும் விசாரித்தபடியினாலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொன்னோம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த மத்தேயு 5:37, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 5:12 நாம் வாசிக்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். சுவாசம் வாழ்க்கையிலே உண்மையை சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அந்த செயல்பாட்டிலே நிறைந்தவர்களாக காணப்படுவோம். உள்ளதை உள்ளதென்று சொல்லுவோம், இல்லதை இல்லதென்று சொல்லுவோம், உண்மையை பேசுவோம். கர்த்தர் உள்ளோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.